ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபோன்பே வாலெட்டில் வந்து காசு தெரியாமல் ஏறி போச்சுன்னா அதை எப்படி வித்ரா பண்ணலான்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபோன்பே வாலெட்டில் வந்து ஒரு மூணு விதமாக நம்ம வந்து வித்ரா பண்ண முடியும். இப்போ வந்து சொல்கிறோம் பாருங்கள் அது எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து என்னோடய வாலெட்டில் ஜீரோன்னு இருக்குது பார்த்தீங்களா, 1000 ரூபா இருந்துது, இப்போ ஜீரோன்னு இருக்குது. 1000 ரூபா தெரியாமல் ஏற்றிட்டேன். இப்போ வந்து ஒரு பர்ச்சேஸ் ஃபோன் பண்ணி வச்சு அதை ஜீரோ பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு இது வந்து மூணாவது ஆப்ஷன் நான் வந்து கடைசியாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரெண்டு ஈஸியான ஆப்ஷன் என்னென்னா, அந்த ஃபோன்பே வாலெட் பக்கத்தில் கொஸ்டின் மார்க் இருக்குல்ல, அது கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோன்பே வாலெட் கடைசியாக ஒரு ஆப்ஷனுக்கு போகிறாங்க. அதை கிளிக் பண்ணி அதில் ஒரு மூணு ஆப்ஷன்லாம் கேட்கும், உள்ளே போனீங்கன்னா ஃபோன்பே வாலெட் பர்மனெண்ட்டாக உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற வாலெட்டில் இருக்கிற பணம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு திரும்ப வந்துடும். அப்புறம் ஃபோன்பே வாலெட் க்ளோஸ் ஆகிடுச்சுனா எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஃபோன்பே வாலெட்டை வந்து ரிட்ரை பண்ண முடியும். நிறைய ஆப்ஷன் ப்ரொசீஜர் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டுமே அதை ரிட்ரை பண்ண முடியும். அதனால் வந்து இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயந்தான் இது. இன்னொரு ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்னா, உங்கள் ஃபோன்பே வாலெட்லேயே ஃபோன்பேயில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ரீசார்ஜு, அப்புறம் வந்து கிரெடிட் கார்டு பில்லு, இல்லை வந்து இபி பில்லு, இந்த மாதிரி கட்டி அந்த வாலெட்டில் போய் கேஷை வந்து யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா வந்து உங்களது ஸ்கேன் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸ்கேன்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே வந்து ஸ்கேன் பண்ணி கேஷ்லாம் அனுப்ப முடியாது. அது வந்து பிஸ்னஸ் மெர்ச்சன்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்களே அவங்கக்கிட்ட இருக்கிற ஸ்கேனரில் மட்டும் காசை போட்டு எடுக்கலாம். உங்கள் தெரிஞ்சவங்க என்ன இருந்தீங்கன்னா அந்த மாதிரி வித்ரா பண்ணலாம். மூணாவது ஒரு ஆப்ஷன் சொன்ன பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி வித்ரா பண்ணுறது, அது தான் பண்ணியிருக்கேன். அது வந்து எனக்கு அது புதுசாக இருந்துச்சு, அதை வீடியோ மேக் பண்ணி போடலான்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணியிருக்கேன். இப்போ என்கிட்ட ஃபோன்பே வாலெட்டில் 1000 ரூபா தெரியாமல் ஏறி போச்சு. ஃப்ரெண்டுக்கு அனுப்பலாம் பார்த்தா அது வாலெட்டில் ஏறிடுச்சு. அதை வந்து நான் ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். என்ன பர்ச்சேஸ்ன்றது போக போக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். அந்த வாலெட்லேருந்து நீங்கள் இன்சூரன்ஸ் கிலோ கட்டலாம், அதுலேருந்து இன்சூரன்ஸ் கிரெடிட் கார்டு பில்லு அது மாதிரிலாம் கட்டி நீங்கள் யூஸ் பண்ணிடலாம் வாலெட்டில். இல்லை ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்குது, அது வெளியே வந்து இப்போ நம்ம யாருக்கும் இப்போ தெரிஞ்சால் இப்போ இவங்ககிட்ட இவ்வளோ பணம் இருக்குமா அவ்வளோ இருக்குமான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்பாங்க. அதை நீங்களே பண்ணோன்னா இது மாதிரி நான் சொல்கிற மாதிரி ஆப்ஷனில் பண்ணிங்கன்னா யாருக்கும் தெரியாது, நீங்கள் தெரியாமல் எத்தனை மாதிரியே தெரியாமல் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வந்துட முடியும். அது ஈஸியான ஆப்ஷன் தான். இப்போ அது வந்து லைவாகவும் நான் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கோல்டுன்னு ஒரு பர்ச்சேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கீழே பாருங்களேன். இப்போ ஸ்வைப் பண்ணுற பாருங்கள், ஸ்வைப் பண்ணுறேன். பர்ச்சே அதில் வந்து பர்ச்சேஸ்ன்ற ஆப்ஷனில் கோல்டுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், அந்த கோல்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாக்கா இப்போ வந்து நான் 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ண சொன்னால இப்போ 972 ரூபா இருக்குது. 28 ரூபா ஜிஎஸ்டி போயிடுச்சு. இது வந்து ஷேர் மார்க்கெட் மட்டும். இப்போ 972 ரூபாய்க்கு இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கல, அதை அப்படியே விட்டுட்டோன்னு வச்சிக்கலாம், அது வேல்யூ ஏற ஏற எனக்கு அந்த அமௌண்ட் ஏறும். நான் வித்ரா இப்போ 972 ரூபா அப்படியே ஒரு 6 மாதம் கழிச்சு வேல்யூ ஏறிச்சுன்னா நான் அதை வந்து பெரிய அமௌண்ட்டை கூட வித்ரா பண்ண முடியும். இப்போ வந்து இந்த 972 ரூபா நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்னா 24 மணி நேரம் கழிச்சு நான் வித்ரா பண்ணிக்கலாம். அந்த கோல்டை நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண மாதிரி செல் பண்ணணும். செல் பண்ணாக்கா நான் அந்த பணத்தை வித்ரா பண்ண முடியும். இப்போ லைவாக உங்களுக்கு வந்து ஒரு பர்ச்சேஸ் ஃபோன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து சும்மா ஒரு 972 ரூபா போடுறேன், 972 ரூபா போட்டிருக்கேன். சும்மா ஒரு போட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் பர்ச்சேஸில் இருக்கேன், 972 ரூபா போட பக்கத்தில் கிராம் காட்டிருப்பாங்க, இவ்வளோ கிராம் எனக்கு வந்துடும். இப்போ நான் பாஸ்வேர்டு போடுறப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த வீடியோ வந்து பிளாங்காக இருக்கும், கருப்பாக முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க. வீடியோ உள்ளே இருக்குது, கண்டினியூ பண்ணலாம் வீடியோ. இப்போ நான் பாஸ்வேர்டு போட்டதுனால வீடியோ வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ வந்து 972 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டு இப்போ ப்ராசஸில் இருக்குது, அது பாருங்கள். இப்போ வந்து ப்ராசஸ் முடிஞ்சவொடனே அதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணுறது ஷோ ஆகும் பாருங்கள். இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சா, இப்போ எனக்கு அக்கௌண்ட்லாம் கட்டாயிச்சு மெசேஜ் வியூ ஆகி போச்சு. 972 வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு டெமோவாக தான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. நான் வந்து அது ஃபஸ்ட்டு வாலெட்லேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் உங்களுக்கு காட்டில். இப்போ பர்ச்சேஸ் பண்ணதில் வந்து ஏற்கனவே ஒரு 972 1000 ரூபா வாலெட்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணதில் வந்து 972 இருந்துச்சு. இப்போ ஒரு 972 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். மொத்தமாக 1915 இருக்குது. இதை வந்து நான் வித்ரா பண்ணுறது எப்படின்றதும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோவில். இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறது எப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, கோல்டு போய் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இது பர்ச்சேஸ் பண்ணால் 24 ஹவர்ஸ் நம்ம வெயிட் பண்ணோம், 24 ஹவர்ஸ் கழிச்சு நம்ம செல் பண்ண முடியும். கோல்டை செல் பண்ணி நம்ம வந்து டைரெக்டாக நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து பணத்தை வித்ரா பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இதில் வந்து 1915 இருக்கா. இப்போ இன்றைக்கி நான் 972 நான் பர்ச்சேஸ் பண்ணல, அது நாளைக்கு தான் வித்ரா பண்ண முடியும். ஏற்கனவே 972 பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்த எப்படி நான் கோல்டை செல் பண்ணி வித்ரா பண்ணுறேன்றத பாருங்கள். இப்போ வந்து இதில் வந்து வாலெட்டில் போயிட்டு இப்போ நம்ம அதை வந்து அந்த 195 கிளிக் பண்ணாக்கா செல்லுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் செல் கோல்டுன்னு இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து ருப்பீஸை கொடுத்துட்டு ருப்பீஸில் வந்து எவ்வளோ அமௌண்ட் போடுறோமோ அந்த அமௌண்ட் கேட்கும் கோல்டு அங்கே காய்ட்டும் 0.52 அந்த மாதிரி. இப்போ வந்து 972 போட்டால் வராது, ஏன்னா அது வேல்யூக்கு ஏற்ற மாதிரி தான் அது வந்து அமௌண்ட் வரும். 942 போடுறேன், இப்போ வந்து வரும் பாருங்கள் அமௌண்ட்டு. இப்போ இந்த அமௌண்ட்டை என்னால் வித்ரா பண்ண முடியும். இப்போ வந்து செல்லுன்னு கொடுத்தனா
ஓகே, அது ஓகேங்கிற ஆப்ஷனு ஓகே கொடுத்துறாக்க ப்ராசஸில் இருக்குது. இது வந்து உடனே நம்ம அக்கௌண்ட்டில் வந்து செல் பண்ண உடனே நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் இப்போ செல் பண்ணிட்டேன், செல் மேலே வந்துச்சுப்பாங்க மெசேஜ், இது வந்து அமௌண்ட் எனக்கு 942 வந்துருச்சு. இப்போ நான் 972 பண்ணது வந்து நாளைக்கு 24 hours, அதை நாளைக்கு நான் வித்ட்ரா பண்ணிடுவேன். அதை இதை மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியுமா வந்து கோல்டு வேல்யூ ஏறும்போது நமக்கு அந்த அமௌண்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனலில் போடுறோம். பை ஃப்ரெண்ட்ஸ்.